சார் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே சார். உங்கள் டிவைஸ் ஆன் பண்ணிக்கணும். ம், சார்ஜ் போட்டு ஆன் பண்ணிக்கிட்டு பேர் கொடுத்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து உங்கள் செல்லில் வந்து இந்த டிவைஸில் அந்த ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய பின்பக்கம் இருக்கிற நம்பர் காட்டும் ஷோ ஆகும், பேர் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகே சார். ஒன்று இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சு. அடுத்தது உங்கள் ஃபினோ ஐடி லாகின் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடில் மேலே மூணு கோடு இருக்கும், அதை டச் பண்ணி இந்த ஃபினோ மித்ரா அந்த ஆப் தானே சார்? ஆ, ஃபினோ மித்ரா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டு உள்ளே போய் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆல்ரெடி? இல்லை சார், நான் யூஸ் பண்ணல, அதுக்காண்டி தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கேற்ற கேட்குறேன். ஏடிஎம் எங்கே வாங்கினீங்க? உங்களுக்கு தான் வாங்கினேன், இந்த சூரிய டே வரதுக்கு முன்னே வாங்கினேன். கொஞ்சம் எனக்கு வெட்டி மறுபடியும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபினோ ஐடி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் வந்துருச்சா? ஆ, அதெல்லாம் வந்துச்சு, லாகின் பண்ணி பார்த்தேன், பேனர் எல்லாம் வந்துச்சு. சரி சார். நான் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு இல்லை, கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால அப்படியே ஓகே. அதான் 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 சரி சரி. இப்போ லாகின் பண்ணிக்கிங்க, லாகின் பண்ணிக்கிங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு. சரி. ஃபினோ மித்ர அப்ளிகேஷன் தான், லாகின் பண்ணிவிட்டு உள்ள லெஃப்ட் சைடில் மேலே மூணு கோடு இருக்கும். ஓகே சார். அதை டச் பண்ணிங்கன்னா பேர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே. அந்த பேர் டிவைஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் வந்து மூன்றாவதாக கீழே ஆப்ஷன் இருக்கும், பின் பேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பின் பேர். ஆமாம், அந்த பின் பேடுங்கிற ஆப்ஷனில் அதுலேயும் மூணாவதாக இருக்கும், சன்னி ஆட் இருக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் பேக் ஸ்கேண்டர்ட் இருக்கும், அப்புறமா வந்து உங்களுக்கு இது இருக்கும் WD அப்படின்னு போட்டிருக்கும், WD 600 இதை ஒரு நம்பர் வரும். ஓகே. அந்த மூன்றாவது மிஷினை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு விண்டோவில் அந்த மிஷினோட நம்பரை ஷோ பண்ணோம். அந்த நம்பரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பேர்னு வந்துடும். சரிங்களா? இவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. வெளியே வந்துட்டு கீழே வந்து கேஷ் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎம் EMV இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஏடிஎம் டிரான்சாக்ஷனு, லாஸ்ட் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் காட்டும். நீங்கள் லாஸ்ட்டில் மைக்ரோ ஏடிஎம் டிரான்சாக்ஷனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி 100 ரூபா அமௌண்ட்டு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணணும், மிஷினில் வந்துட்டு ரைட் சைடில் இருந்து ஜிப்பு மேலே பார்த்த மாதிரி கார்டு உள்ளே சொருகணும், பின் நம்பர் போட சொல்லும், பின் நம்பர் போட்டு கிரீன் பட்டன் அழுத்துனீங்கன்னா பணம் வந்து சக்ஸஸ்